स्वेच्छा केसरिणः स्वच्छ स्वच्छाय आयासितेन्दवः त्रायन्तां वो मधुरिपोः प्रपन्नात् छिदु नखाः. குணீபூத வியங்கியத்தினுடைய பிரபேதங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து இந்த காரிக்கையில இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ பிரகாரோ அயம் குணீபூத வியங்கியா அபி துவனி ரூபதாம் தத்தே ரசாதி தாத்பரிய பரியாலோச்சனையா புனக. அதாவது முந்தின ரெண்டு ஸ்லோகம் வந்து ஒண்ணு சொன்னார், இதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு ஸ்லோகம் இருந்தது. ஒண்ணு வந்து குமாரசம்பவத்துல இருந்து எடுத்தார், இன்னொன்னு பிராயச்சதா உச்சைஹி குசுமானி மானினி விபக்ஷ கோத்திரம் வேற யாரோட பேரை சொல்லிட்டான், அதனால இவளுக்கு வந்து கண்ணெல்லாம் ஜலம் வந்து அவ வெறும்ன காலால இது பண்ணிட்டு இருந்தா எதுவுமே பதில் சொல்லல அப்படிங்கறத சொல்ற அந்த இடத்துல ந கிஞ்சித் ஊச்சேங்கிற வார்த்தையில எப்படி உங்களுக்கு வந்து குணிபூதமா இருக்கு அப்படிங்கிறது. ந கிஞ்சித் ஊச்சேன்னா அவளுக்கு வந்து பிடிக்கலங்கிற விஷயம் அங்க வந்து இருந்தது. ஆனா அந்த ந கிஞ்சித் ஊச்சே எதையுமே அவ பேசலங்கிறது தான் உங்களுக்கு வந்து பிரதானமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்லயுமே குமாரசம்பவ ஸ்லோகத்திலயும் அவ வந்து கால அலங்காரம் பண்றச்சு இந்த காலால நீ வந்து பரமேஸ்வரன் தலைய நீ வந்து தலைமையில வைக்க போற அப்படிங்கிற மாதிரி அவ ஆசீர்வாதம் பண்றா. அப்போ வந்து இவ மாலையால நிர்வச்சனம் அவ வந்து இப்ப ஜகான அடிச்சா அப்படின்னு இருந்தது. இப்போ இதே ஸ்லோகங்களை ஃபர்தரா நம்ம அனலைஸ் பண்ணோம்னா இதுவும் துவனியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வரார். அதுதான் இந்த காரிக்கை பிரகாரோ அயம் குணீபூத வியங்கியா அபி, இது குணீபூத வியங்கியமாக இருந்த பொழுதிலும் துவனி ரூபதாம் தத்தே துவனியாக இருக்கலாம் எப்படின்னா ரசாதி தாத்பரிய ஆலோசனையா புனகா துவனி ரூபதாம் தத்தே. இதனுடைய அல்டிமேட் நமக்கு வந்து தாத்பரியம் எங்க அப்படின்னா ரசத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சம்லக்ஷ கிரம வியங்கியமா நம்ம போய் ரசத்துல கொண்டு போய் நிறுத்தினோம்னா கடைசியில அப்பொழுது இதுவும் துவனி ஸ்லோகமா ஒத்துக்கலாம். இந்த முந்தின இந்த ஸ்லோகத்துல அவ பூ பறிக்க போகிறா, அவன் தப்பான இது சொல்றான், இவ ஒண்ணுமே பேசல அப்படிங்கறது சொல்லி அந்த இடத்துல வந்து ஒண்ணுமே பேசலன்னு சொன்னா கூட அவளுடைய கண்ணெல்லாம் ஜலந்தெழும்பி இருந்தது, அவளுக்கு வந்து துக்கம் ஏற்பட்டதுன்னுட்டு அந்த இடத்துல ஈர்ஷ்யா விப்ரலம்ப ஸ்ருங்காரத்துக்கு கொண்டு போனோம்னா அப்போ அதை வந்து துவனி ஸ்லோகமா சொல்லலாம். அதுக்காக இப்போ டிஸ்டிங்ஷன் பண்றார், எல் குணீபூதத்துக்கும் துவனிக்கும் உண்டான வித்தியாசத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம அனலைஸ் பண்ணி அதை டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த காரிக்கை. குணீபூத வியங்கியோ அபி காவிய பிரகாரா ரச பாவாதி தாத்பரிய ஆலோசனை, ரசம் பாவம் இவைகளினுடைய தாத்பரியமா இருக்கா அப்படிங்கறத ஆலோசனை செய்து துவனிரேவ சம்பத்தியதே. அத நம்ம யோசிச்சோம்னா இந்த பாவத்தை யோசிச்சோம்னா அங்க துவனிதான் வந்து நிக்கிறது. யதா அத்தைவ அனந்தர உதாகிருதே ஸ்லோகத்வயே, முன்னாடி சொன்ன அந்த ரெண்டு ஸ்லோகத்திலயுமே அதுதான் அப்படிங்கிற. யதாச்ச மேலும் இன்னொரு ஸ்லோகம் சொல்றார் இந்த இடத்துல, துராராதா ராதா சுபக யத் அனேனாபி மிருஜதா தவ ஏதத் பிராணேஷா ஜகன வசனேன அஸ்ரு பதிதம் கடோர கடோரம் ஸ்திரீச்சேதா தத் அலம் உபசாரைஹி விரம ஹே கிரியாத் கல்யாணம் வோ ஹரிஹி அனுநயேஷு ஏவம் உதிதா. இது வந்து கண்ணனுக்கும் ராதைக்கும் உண்டான ஒரு கான்வர்சேஷனை இந்த ஸ்லோகத்துல சொல்றார். என்ன கான்டெக்ஸ்ட்னா, ராதைக்கு கோபமா அவ உட்கார்ந்துட்டு இருக்கா, ஏன்னா கண்ணன் இன்னொருத்திட்ட போயிட்டு வந்திருக்கான், அவன் வந்து இடுப்புல அவளுடைய வஸ்திரத்தை கட்டிட்டு வந்திருக்கான், இடுப்புல வந்து அந்த துப்பட்டா மாதிரி ஒண்ணுதான் அவளுடையத வந்து அவன் கட்டின்னு இருக்கான். ராதா கோபத்துல இருக்கா, அவளுடைய கண்ணுல இருந்து ஜலந்த வழியறது. இவன் தொடைக்க தொடைக்க, அதுவும் எதை வச்சுண்டு தொடைக்கிறான்னா இன்னொரு கண்ணனுடைய அந்த துணிய வச்சுண்டே அவளுக்கு முகத்தை தொடைக்கிறான். அது தொடைக்க தொடைக்க அந்த கண்ணுல இருந்து ஜலம் இன்னும் தெளிம்பின்றே இருக்கு. அப்போ அந்த யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொல்றானோ, அந்த கவி என்ன சொல்றான்னா, கண்ணா நீ வந்து அவளுக்கு தொடக்க தொடக்க அவளுடைய கண்ணுல இருந்து ஜலம் வரதான் வர்றது, அவளுடைய பெண்களினுடைய மனசே வந்து ரொம்ப கடோரமான அதுதான், ரொம்ப போட்டு உபச்சாரம் பண்ணாத அப்படின்னுட்டு இந்த மாதிரி அனுநயம் பண்ணக்கூடிய அந்த ஹரியானவர்
நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு இருக்கு. நீ இப்ப பெண்களுக்கெல்லாம் கடோரமான ஹிருதயம்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு சந்தோஷம் வந்து விடுறதா, நம்ம கேச வந்து புரிஞ்சுண்டு ஒருத்தர் பேசுறாரு பாருன்னுட்டு கண்ணனுடைய ஒரு அவனுக்கு சந்தோஷமாயி எழுதி எனக்கு வந்து நல்லதை பண்ணுன்னு அந்த கவி கேட்கிறா, அதனால நல்லது பண்றான் இல்லையா. நம்ம பட்சத்துக்கு ஒருத்தன் பேசுறான் என் பட்சத்துல அப்படின்னு தோணும் இல்லையோ கண்ணனுக்கு, ஆ நான் எவ்வளவு தவிக்கிறேன் இவளை வந்து சாந்தவனப்படுத்துறதுக்கு அப்படின்னு தோணும் இல்லையோ. அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கான்டெக்ஸ்ட். சோ முதல்ல இருக்கக்கூடிய மூணு லைன் வந்து கவியனுடைய சொற்கள். சோ துராராதா ராதா ஹே சுபக, சுபக நல்ல ஒரு சுபகனாலே சுந்தர அழகா இருக்கிறவன் நீ, உனக்கு அதனால வந்து பல பேர் உன்கிட்ட ஆசைய வச்சுப்பான். இந்த ராதையே நீ இத்தனை பேர்கிட்ட போனா கூட நீ வந்து உன்னை வேணும் வேணும்னு ஆசைப்படுறது என்ன, நீ வந்து அழகா இருக்க, நீ வந்து சாட்சாத் கண்ணன், அதனால உன்கிட்ட ஆசை அவளுக்கு. ஸோ ராதா துரா ராதா வெரி டிஃபிகல்ட் டு இது கன்சோல் ஹர், அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீ வந்து அனுநயம் பண்ணணும். அப்படிப்பட்ட அந்த ராதாவானவள் யத் அனேனாபி மிருஜதா பிராணேஷ பிராணேஷா ஜகன வசனேன அனேன மிருஜதா அபி. பிராணேஷாங்கிறது இன்னொரு மனதுக்கு இனியவள் இன்னொருத்தி, அவளுடைய ஜகன வசன இடுப்புல கட்டியிருக்கக்கூடிய வஸ்திரம், அந்த வஸ்திரத்தினால் மிருஜதா அபி துடைத்து கொண்டிருக்கும் பொழுதே அஸ்ரு பதிதம், அவளுடைய கண்ணில இருந்து ஜலம் கொட்டிண்டே இருக்கு, ஜலம் கொட்டிண்டே இருக்கு. அப்படிப்பட்ட கடோரம் ஸ்திரீ சேதகா, சோ இந்த பெண்களினுடைய சேதகா மனதுங்கிறது ரொம்ப கடோரம். தது அலம் தவ உபச்சாரைகி, தவங்கிறது மேல இருக்கு இந்த ரெண்டாவது லைன்ல, தவ ஏததுங்கிற இடத்துல இருந்து தவ உபச்சாரைகி அலம்னு மூணாவது லைன்ல அதை கனெக்ட் பண்ணிக்கணும். உன்னுடைய இந்த உபச்சாரங்கள் போறோம், பண்ணாத விரம நிறுத்திக்கோ ஹே சுபக அப்படின்னு இந்த மாதிரி அனுநயேஷு முதிதா ஹரிஹி, இந்த மாதிரி நான் வந்து சாந்தனப்படுத்துற அந்த ஹரியானவன் சந்தோஷம் அடைந்து முதிதா வஹா கல்யாணம் கிரியாது உங்களுக்கு நன்மையை செய்யட்டும். அதனால இந்த இடத்துல வந்து வண்ண லோச்சனம் வந்து ஒவ்வொன்றும் அவர் போட்டிருப்பார், அழகாதான் போட்டிருக்கார் இதுல வந்து வியாக்கியானத்துல. பட் நம்ம நேர டெக்ஸ்டுக்கே போயிடலாம். ஏவம் ஸ்திதேச்ச, சோ இதுல வந்து என்ன ஆயிடுத்துன்னா நமக்கு வந்து சுபக அப்படின்னு சொல்றச்சேய உனக்கு பல பெண்களோட நீ வந்து இருக்க, அந்த பெண்ணெல்லாம் உன்னால அவள்லாம் உன்னை விட மாட்டா, பகுவல்லபா நீ, அண்ட் டெஃபினட்டா இவளும் வந்து இது பண்ணுவோதான், ஆனா பாரு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ வந்து அவளுடைய கோபத்தை நீ வந்து சாந்தனப்படுத்த வேண்டியிருக்கு அப்படிங்கிற, அவளோட கோபமும் நியாயம்தான். நீ பிராணேஷா ஜெகன வசனேன, இன்னொரு பெண்ணுடைய ஒரு வஸ்திரத்தை வச்சுட்டு தான் நீ தொடக்கிற, அது ஏன் பண்ற அப்படின்னு வேற. அதனால அவளுடைய கோபமுங்கிறது நியாயம்தான் துராராதா, அவளை வந்து கஷ்டப்படுத்து ரொம்ப அவளுடைய கோபம் திருடம், அதனால அவளை வந்து அபராதத்தை போக்குறதுங்கிறது இல்ல, அவளுடைய கோபமும் உக்ரம், ஏன்னா உன்னுடைய அபராதமும் உக்ரம், நீ பண்ண தப்பும் ரொம்ப பெருசு, அதனால அவளை வந்து சட்டுன்னு நீ வந்து சமாதானப்படுத்த முடியாது. அஸ்ரு பதிதம், அது வந்து அந்த ஜலம்ங்கிறது விழுந்துட்டே இருக்கு, நீ தொடக்கி தொடக்கி விழுந்துட்டு இருக்கு. அப்படின்னா அது வந்து அனாதார சஷ்டி, அந்த இடத்துல நீ வந்து தொடைத்து கொண்டிருக்கும் பொழுதே நீ தொடக்கிறங்கிறத கூட கண்டுக்காத, அந்த ஜலம் விழுந்துட்டே இருக்கு கண்ணில இருந்து. அந்த இடத்துல மிருஜதகாங்கிறதுக்கு அத வந்து சஷ்டியில அப்படி போட்டுக்கணும், அனாதர சஷ்டி. அதுக்கப்புறம் ஸ்திரீ சேதகா கடோரம் அப்படின்னா நைசர்கிகம் விடாமலா, மிருஜதகான துடைக்கிறதுன்னு அர்த்தம், துடைச்சுண்டே இருக்கிறச்சு அது கீழே விழுந்துட்டே இருக்கு.
ஸ்திரீன ஸ்திரீ சேதகா அப்படின்னாலே ஸ்திரீன பெண்ணு பெண்ணினுடைய சேதகான ஸ்வபாவத்தகா அதுக்கு ஒரு ஒரு சுகுமாரத்துவம் இருக்கதான் இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா ஸ்வபாவத்தா கடோரம் ஸ்திரீ சேதகான்னு வேற சொல்றாரு. ஆனா அது நிஜமாவே வந்து சௌகுமாரியம் தான். ஏன்னா பெண்ணுங்கிற பதத்தை உபயோகப்படுத்தினத்தினாலேயே உங்களுக்கு வந்து நைசர்கிகமாக ஒரு ஒரு சுகுமாரத்துவம் இருக்கும். அதை விட்டுட்டு அவ வந்து ஒரு கடோரத்துவம் எடுத்துட்டு இருக்கா கையில, அப்ப எவ்வளவு கோபம் இருக்கணும் ராதைக்கு யோசிச்சு பாரு. அதுக்காக சொல்றாரு கடோரம் ஸ்திரீ சேதா, அதனால தது உபச்சாரைகி அலம், நீ ரொம்ப உன்னுடைய சாட்டு உக்தி கபட்டம், ஐயோ நான் போகல நான் எதுவுமே படல வெறுமனை பார்த்துட்டு வந்தேன் அந்த மாதிரி எல்லாம் நீ வந்து என்ன ட்ரை பண்ணாலும் இங்க வேலைக்கு ஆகாது பாஜா வலிக்காது அப்படிங்கிறதுக்காக தவ பாஜு உபச்சாரைகி அலம் விரம நிறுத்து அப்படின்னு இந்த இடத்துல என்ன ஆயிடுறதுன்னா ஈர்ஷ்யா விப்ரலம்ப சுங்காரம் இங்க இருக்கு. சரியா? சோ இந்த இடத்துல வந்து ஈர்ஷ்யா விப்ரலம்ப சுங்காரம் இருந்தா கூட உங்களுக்கு வந்து அதை வச்சுண்டு பார்த்தோம்னா அது இந்த ஸ்லோகம் உங்களுக்கு வந்து துவனியா போயிடுறது. சாட்டு உக்தி இருக்கு, அழகான உக்தி இருக்கு, வாச்சியம் அழகாதான் இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அந்த ஈர்ஷ்யா விப்ரலம்பத்தை யோசிச்சு பார்த்தோம்னா ராதைக்கு வந்து அந்த பொறாம அது அதனால அவளுக்கு ஒரு துக்கம் விரகம். சோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்ருங்காரம் இன்னும் வசத்தியா இருக்கு, அதனால இது துவனி ஸ்லோகமா ஆயிடுறது. சரியா? ஏவம் ஸ்திதே ஞக்காரோஹ்யமேவ இத்தியாதி ஸ்லோக நிர்திஷ்டானாம் பதானாம் வியங்கிய விசிஷ்ட வாச்சிய பிரதிபாதனே அபி ஏதத் வாக்கியார்த்தீபூத ரச அபேட்சையா வியஞ்சகத்துவம் உக்தம். அதாவது எந்த ரசம் அங்க தெரியறது, வீர ரசம் அங்க பிரதானமா போயிடுறது. ஞக்காரோஹ்யமேவங்கிற அந்த ஸ்லோகம் இருக்கோ இல்லையோ, ஞாபகம் இருக்கோ இல்லையோ, அந்த ராவணன் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அது. இந்த ஸ்லோகம் எனக்கு இது ஒரு பெரிய இழுக்கு. ஞக்காரஹா ஹி அயமேவ மே யதரயஹ, எனக்கு வந்து எனிமி இருக்காங்கிறதே எனக்கு வந்து ஒரு இழுக்கு. சத்ருக்கள் இருக்கான்னு தத்ராப்யசௌ தாபசா, ஜடாமுடி தரிச்சுண்டு ஒரு தாபசனா வந்து நிக்கிறான் இவன் எனக்கு வந்து எதிரியா அப்படிங்கிறா. தத்ராப்யசௌ தாபசா, அது ஏன்னு ஸ்வர்க கிராமட்டிகா விலுண்டன விருதோச்சூனைஹி கிம் ஏபிஹி புஜைஹிம். அந்த இடத்துல தத்ராப்யசௌ தாபசா அத்ரைவ நிகந்தி ராட்சச குலம் ஜீவத்யஹோ ராவணஹாம்பா, இங்கே ஏன் லங்கைக்கே வந்து ராட்சச குலம் அரக்கர்களினுடைய ஒரு அரக்கனை கொன்னாருங்கிறது இல்ல, குலத்தையே நாசம் பண்றான் இவன். இத பார்த்துட்டு ராவணன் வந்து உயிரோட இருக்கேனே அப்படின்னு எனக்கு என்ன எவ்வளவு பெரிய இழுக்குது அப்படிங்கிறோம். அதுல ஒவ்வொரு இடத்துலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா மே எது அரையகாங்கிறார். அரையகான எனக்கு எதிரிகள், ஒரு எதிரி இருக்கிறதுங்கிறதே எனக்கு ஒரு இழுக்கு. அதுல எதிரிகள்னு பகுவச்சனம் போட்டிருக்கான், அந்த பகுவச்சனமும் உங்களுக்கு வந்து ஒரு வியஞ்சகமாக இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு பல நீங்க முன்னாடி ஐ திங்க் ரெண்டாவது உத்தியோகத்திலயோ இல்ல இதுலயேதான் நினைக்கிறேன் மூணாவது உத்தியோகத்துல ஆரம்பத்துல உங்களுக்கு வந்து பதம் பதாம்சம் அதுக்கப்புறம் வச்சனம் சுப்திங் வச்சன சம்பந்தைகிங்கிற இடத்துல இந்த ஸ்லோகத்தை எக்ஸாம்பிளா கொடுத்தாரு. எல்லாமே உங்களுக்கு வெஞ்சகமா ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு. அப்போ ஏவம் ஸ்திதே ஞக்காரோஹ்யமேவ இத்தியாதி ஸ்லோக நிர்திஷ்டானாம் பதானாம், அதுல இருக்கக்கூடிய பதங்கள் எல்லோருமே எல்லாருமே வெங்கிய விசிஷ்ட வாச்சிய பிரதிபாதனேன பிரதிபாதனே அபி, ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு வெங்கியார்த்தம் இருந்தா கூட மே எதரையகாங்கிற இடத்துல பகுவச்சனம் போட்டதுனால என்ன, எனக்கு ஒரு எதிரி இருந்தாலே எனக்கு கஷ்டம், பல எதிரிகளா எனக்கு அப்படின்னு ராவணன் கேக்குறான். அதுவும் ஒரு வெங்கியார்த்தம் தான். அடுத்தது தத்ராப்யசோ தாபசகாங்கிறான், சாதுக்கள்லாம் வந்து அப்படியே ஒரு சாதாரண ஜீவனம் நடத்துறவான், அவன் வந்து என்ன எதிர்க்கிறானா அப்படின்னா இன்னும் அது இன்னொரு ஒரு வஸ்து துவனியா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டும் நம்ம எடுத்துட்டோம்னா கூட நமக்கு ஒரு துவனி தெரியறது அந்த இடத்துல. அப்படி இருந்த பொழுதிலும் என்ன வருது, ஏதத் வாக்கியார்த்த பூத ரச அபேக்ஷையா, அந்த இடத்துல ராவணனுடைய வீர ரசம் பிரதானமா ஆயிடுறது. அந்த ரசத்தை குறிச்சுதான் இதெல்லாம் வியஞ்சகமா சொல்றோம். ஒவ்வொரு வெங்கார்த்தத்தை சொன்னா கூட இந்த வெங்கார்த்தத்திலிருந்து நமக்கு வந்து அல்டிமேட்லி வீரரசம் தெரியறது. சோ அதனால துவனி பட்சம் தானே போகிறது. அந்த இடத்துல வெறும் இத்தினூண்டு இருக்கக்கூடிய அந்த வெங்கார்த்தத்தை வச்சுட்டு நம்ம போக போறது இல்ல. அந்த ரசம் அபேக்ஷையா ஏவ, அந்த ரசத்தை எதிர்பார்த்துதான் வியஞ்சகத்துவம் உக்தம். இந்த ஒரு வஸ்து துவனியை வச்சுட்டு வியஞ்சகம்னு சொல்லல,
ரசத்தை வச்சுண்டு தான் வியஞ்சகம்னு சொல்லியிருக்கு. ந தேஷாம் பதானாம் அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சியத்வனி பிரமஹா விதாதவ்யா. அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சியத்வனிங்கிறது என்ன? ராமோஸ்மி சர்வம் சகே, நான் ராமனோல்லியோ. ராமன்ங்கிற பதம் அந்த இடத்துல தசரத புத்திரஹா ராமஹா இல்ல, கரதூஷனால கொன்ன ராமன், ஸ்திரீன்னு கூட பார்க்காத தாட்டக்கைய கொன்ன ராமன், இந்த மாதிரி எல்லாம் வந்து கடோர ஹிருதயா ராமஹாங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அதுதான் அர்த்தாந்தரே சங்கிரமிதம். அந்த மாதிரி இந்த நெக்காரோஹ்யமேவங்கிறதுல எடுத்துக்கூடாது. அதுல ஒரே ஒரு பதத்துக்கு மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சித்வனி, ராவணங்கிற பதத்துக்கு மாத்திரம். ராவணன்னா அத்தனை பேரையும் நான் ஜீவத்தியோ ராவணஹாங்கிறான். ரவுதி ராவயதி இது ராவணஹான்னு அர்த்தம். ரவுத்தின்னு அழறான், ராவயத்தின்னு மத்தவாள கதற வைக்கிறான். கதற வைக்கிறான்ங்கிற அர்த்தத்துல வந்து அங்க ரவுதி ராவணஹான்னு எடுத்துட்டு அத வெறும் இவரோட விஸ்வரச புத்திரோ ராவணஹாங்கிறது இல்ல, ராவயதி இது ராவணஹாங்கிற அர்த்தத்துல அத்தனை பேரையும் கதற வச்சிருக்கேன், என்ன ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பாடுபடுத்துறானே அப்படின்னு ராவணனுடைய உக்தின்னு வேணா எடுத்துக்கலாம். அது அர்த்தாந்திர சங்கிரமிதம் இருக்கலாம் அந்த இடத்துல, ஆனா உங்களுக்கு வந்து அல்டிமேட்லி ரசத்வனி தான் அந்த இடத்துல. சோ நதேஷாம் பதானாம் அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சிய துவனி பிரமஹா விதாதவ்யா. அந்த இடத்துல அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சிய துவனிங்கிறத சொல்லக்கூடாது. விவக்ஷித வாச்சியத்வாது தேஷாம், இது எல்லாமே விவக்ஷித வாச்சிய துவனி தான். அந்த இடத்துல வந்து விவக்ஷிதம், தட் இஸ் ரச விவக்ஷயா ஏவ தத்ர வாச்சியத்துவம். தஸ்மாத் தேஷு ஹி வியங்கிய விசிஷ்டத்துவம் வாச்சியஸ்ய பிரதீயதே, நது வியங்கிய ரூப பரிணதத்துவம். ஏன்னா அர்த்தாந்திர சங்கிரமித்தத்துல என்ன ஆயிடுறதுன்னா, ராமஹாங்கிறது வெறும் உங்களுக்கு ராமங்கிற அர்த்தத்தை சொல்லல, தசரத புத்திரஹா ராமஹாங்கிறத சொல்லல, பல விஷயங்களை சொல்றது அது, அது அப்படியே வியங்கியமாக மாறிடுறது அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல. வெரஸ் இங்க அந்த மாதிரி வெங்கியமாக மாறல, வெங்கிய அர்த்தத்தை வச்சுட்டுதான் அது வருது. தஸ்மாத் வாக்கியம் தத்ர துவனிஹி பதானி தூ குணீபூத வெங்கியானி, எப்படி பிரிக்கிறார் பாருங்க. என்டயர் ஸ்லோகத்தை எடுத்துட்டோம்னா நமக்கு ரசம்தான் வெங்கியம். ஒவ்வொரு பதத்தையும் எடுத்துட்டோம்னா ஒரு வெங்கியார்த்தத்தை சொல்லலாம். ஆனா மொத்தமா வாக்கியம்னா மொத்த ஸ்லோகத்தையும் எடுத்தா ராவணன்ட அந்த வீர ரசம் தான் தெரியறது. ந கேவலம் குணீபூத வியங்கியானி ஏவ பதானி அலக்ஷிய கிரம வியங்கிய துவனேஹே வியஞ்சகானி யாவத் அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சிய வாச்சியானி துவனி பிரபேத ரூபாணி அபி. இதுல வந்து வெறும் குணீபூத வியங்கியானி ஏவ பதானின்னு சொல்ல முடியாது. வெறும் பதங்கள் அங்க இருக்கக்கூடிய பதங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து குணீபூத வியங்கியம் தான் சொல்ல முடியாது. வெரஸ் அதுல வந்து அலட்சிய கிரம வியங்கியமும் இருக்கு சில பதங்களுக்கு. யாவது அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சியானி துவனி பிரபேதானி, இப்ப ராவணஹாங்கிற பதம் சொன்னேன்னு, அந்த இடத்துலயும் அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சிய துவனி இருக்கு, ரசத்தை தெரிவிக்கிறது. ராவயதி அப்படிங்கிறச்ச மத்தவன நான் வந்து கதற வச்சிருக்கேனோ இல்லையோ அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து வீர ரசத்வனி தெரிகிறது நமக்கு. அர்த்தாந்திர சங்கிரமிதம் இருக்கு, ரைட்டா? மத்த பதங்கள்லாம் வேணா உங்களுக்கு. சோ இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்லோகம். என்னன்னா அதை அனலைஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் துவனியும் நம்ம பாத்துடலாம் அந்த ஸ்லோகத்துல. அப்படி பண்ணிருக்கார் ஒரு ஸ்லோகம் அது. சோ எத்ர யதா அத்ரைவ ஸ்லோகே ராவணஹ இத்யஸ்ய பிரபேதாந்தர ரூப வியஞ்சகத்வம். ராவணங்கிற பதம் உங்களுக்கு பிரபேதாந்தரம்ங்கிறச்சு அர்த்தாந்திர சங்கிரமித வாச்சியம் இது ரசவியஞ்சகம் திருஷ்யதே, தெரியறது உங்களுக்கு. எத்ரது வாக்கியே ரசாதி தாத்பரியம் நாஸ்தி, எந்த இடத்துல ரசத்தை குறிச்சு உங்களுக்கு வந்து அந்த ஸ்லோகம் இல்லையோ அந்த இடத்துல குணிபூத வியங்கைஹி பதைஹி உத்பாசிதே அபி, பதங்கள் குணிபூதமாக இருந்த பொழுதிலும் தத்ர குணீபூத வியங்கியதா ஏவ சமுதாய தர்மஹா. ஏன்னா அந்த இடத்துல ஒரு துவனிங்கிறது இல்லை, துவனிவில வந்து ரசம்ங்கிறது இல்லை. ஒரு ரசம் எனக்கு வந்து வியங்கியமா தெரியல. அதுக்கு எக்ஸாம்பிள் அடுத்தது இந்த இந்த இடத்துல இருந்து எத்திர தூ அப்படிங்கறதுல இருந்து பார்த்தேன்னா இந்த இந்த ஸ்லோகத்துக்கு இது எக்ஸாம்பிளா இருக்கு. எத்திரது வாக்கியே எந்த ஒரு ஸ்லோகத்தில் ரசாதி தாத்பரியம் நாஸ்தி, ரசத்தை குறிச்சு இல்லையோ எல்லா இடத்துலயுமே. அதனாலதான் குணிபூத வியங்கியாபி துவனி ரூபத்தான்,
உங்களுக்கு ஆமா. அந்த காரிக்கையில குணீபூத வியங்கியமாக இருந்த பொழுதிலும் அந்த இடத்துல ரசாதி தாத்பரியம் இருந்ததுன்னா துவனி ஸ்லோகமா கன்சிடர் பண்ணணும். ஒருவேளை ரசாதி தாத்பரியம் நாஸ்தி சேத்து இல்லையே எனில் அந்த அந்த இடத்துல உங்களுக்கு வந்து துவனி கிடையாது, குணீபூத வியங்கியம் தான். யதா ராஜானமபி சேவந்தே விஷமமபி உபயுஞ்சதே, விஷமபி உபயுஞ்சதே, விஷமம் அபி இல்ல விஷம் அப்பிதான் இருக்கணும். இந்த ஸ்லோகத்துல விஷம் அபி தான் இருக்கணும். விஷம் அபி ரமந்தே ச சஹ ஸ்திரீபிஹி குஷலாஹ கலு மாணவாஹ. இது என்ன ஸ்லோகம்னா, இந்த இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஒருத்தன் வந்து ரொம்ப ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வர்றது. இது என்ன ஸ்லோக அர்த்தம் சொல்லிடுறேன். ராஜானமபி சேவந்தே, அரசனை கூட இவ வந்து சேவை புரியறா, அரசனுக்கு கூட சேவை புரியறா. விஷமபி உபபுஞ்சதே, விஷத்தையே சாப்பிடுறா. ரமந்தே சஹஸ்திரீபிஹி, பெண்களோட வந்து அவ விவகாரம் வச்சுட்டு இருக்கா. மாணவாக குஷலாக கலு, மனுஷியர்கள் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லையா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். சாதாரணமா பாக்குறச்சே நமக்கு வந்து என்ன அர்த்தம் தெரியறதுன்னா, இந்த இடத்துல ராஜானமாபி சேவந்தேங்கிறார். ராஜானமபின்னா அரசனுக்கு வந்து சேவை புரியறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், சேவை புரியறதே கஷ்டம். நீதி சதகத்துல வந்து சேவாதர்ம பரமகனஹா யோகினாமபி அகம்யஹம்பர், யோகிகள் கூட உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு தர்மம் என்னன்னா சேவை புரியறதுங்கிற ஒரு தர்மம் தான். ஏன்னா நின்னா மௌனான் மூக்கஹா, பேசாத இருக்கானேன்னா என்ன வாய் பேசாது தெரியாதோ அப்படின்பா. பிரவச்சனப்பட்டு இல்ல சரி பேசுறான் அப்படின்னா ரொம்ப வாயாடுறான் அப்படிங்கிறான். பக்கத்துல வந்து நின்னா என்ன தைரியம் வரவனுக்கு, பக்கத்திலேயே வந்து நிக்கிறான் சேவகன். எங்கேயோ தள்ளி இருக்கான பயந்தாங்குழியா இருக்கானே, இவனால வேலை ஆகுமோ அப்படின்பா. இதுக்குதான் வந்து ஏறினா குத்தம் இறங்கினா அபராதம் பா. அது மாதிரி சேவை புரியறதுங்கிறது ரொம்ப ஒரு டிஃபிகல்டான ஒரு விஷயம். ராஜானமபி சேவந்தே, அந்த அரசனை கூட இவா வந்து சுசுரூஷ பண்றானா, அரசனுக்கு ரொம்ப கடினமான ஒரு விஷயத்தையும் இவா பண்றா. விஷமபி உபபுஞ்சத்தேனா, விஷத்தை சாப்பிட்டா உடனே பிராணம் போயிடும், அப்படி இருந்தா கூட இவா விஷத்தை சாப்பிடுறா. ஸ்திரீபிஹி ரமந்தே அப்படின்னா ஸ்திரீபிஹி, பெண்கள் வந்து இது வந்து நம்ம பொதுவா ஒரு இதுவா வச்சுக்கணும். பிரேமைங்கிறது வந்து இட் இஸ் ஓன்லி மெட்டீரியல்ங்கிறதுக்காக பெண்கள்ங்கிறத சொல்றாங்க. பெண்கள் வெளியில மாத்திரம் தன்னுடைய பிரணயத்தை காண்பிக்கிறா, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கத்தி முனை போல அவளுடைய ஒரு பழக்கம்ங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஸ்திரீபிஹி சக ரமந்தே குஷலாக கலு மாணவாக. இதெல்லாம் வந்து பண்றான்னா அந்த மனுஷன் ரொம்பவும் ஒரு தேர்ச்சி பெற்றவனாக தானே இருக்கணும் அப்படிங்கிறார். இத்தியாதோ, இந்த இடத்துல வந்து என்னன்னா வாச்சிய வியங்கையோகோ பிராதான்ய அப்பிராதான்ய விவேகே பரஹா பிரயத்னஹா விதாதவ்யா. இந்த இடத்துல வந்து வாச்சியம் என்ன வெங்கார்த்தம் என்னங்கிறதுல, எதுக்கு பிரதானத்துவம் எதுக்கு அப்ராதான்யம்ங்கிறதுலயும் ஒரு பெரிய அனாலிசிஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு நிமிஷம் கீழ அவர் லோச்சனத்துல ஏதாவது ஏஷா ஸ்லோகா பூர்வமேவ வியாக்கியாத்தா அப்படிங்கிறார். இத எங்க பூர்வமேவ வியாக்கியாத்தா, இது வந்து லோச்சனத்துல முன்னாடியே வியாக்கியானம் பண்ணிருக்கார். அது எங்கன்னு நான் தேடல, அதனால இந்த டெக்ஸ்ட்ல இருந்து நான் படிச்சுன்னு வந்துடுறேன். அத்ர க்ளேஷ அதிசய சாத்தியத்வாது, ரொம்ப டிஃபிகல்ட்டி அப்படிங்கிற காரணத்தினால உக்த வியங்கிய விசிஷ்டத்தையா வாச்சியசைவ சாருத்வம் இதி சமுதாயசிய குணீபூத வியங்கியத்துவம் ஏவ. இது வந்து குணீபூத வியங்கியம் தான் இந்த இடத்துல. ஏன்னா ராஜசேவனம் விஷபக்ஷணம் ஸ்திரீபிஹி சக விஹரணம் இது எல்லாமே ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு விஷயம்ங்கிறதுனால இது வந்து நம்ம விருப்பப்பட்ட விஷயத்துக்கு விபரீதமான ஒரு இதுதான் நடக்கிறது எப்பொழுதுமே. அதனால மனுஷியர்கள் என்னென்னலாம் விருப்பப்படுறாளோ, இது எதுக்குன்னா வேணும்னா நம்ம கொஞ்சம் பிடுங்கி இழுத்து கொண்டு போய் எப்படி சொல்லலாம்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சுக சாதனம்னு நினைச்சுட்டு தானே போகிறோம் இந்த உலகத்துல. ஆனா அது துக்க சாதனமா முடிகிறது அப்படிங்கிற ஒரு சாந்த ரசத்துக்கு, நிர்வேதத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு சாந்த ரசம் சொல்லலாம்.
ஓகே புரியுதா? ஆனா அந்த சாந்த ரசத்தை விட இதுதான் இன்னும் வசத்தியா இருக்கு, வாச்சியார்த்தம் இன்னும் அழகா இருக்கு. ராஜாவே வந்து சேவை செய்யறான், ராஜாவுக்கே சேவை செய்யறான், விஷத்தையே சாப்பிடுறான், பெண்களோட அவன் வந்து ரமிக்கிறான். என்ன எப்பேற்பட்டவன் பா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்ற அந்த வாச்சியார்த்தம் இன்னும் அழகா இருக்கு. சாமர்த்தியம், என்ன சாமர்த்தியம் அவனுக்கு அப்படின்னு சொல்லி. சோ சாமர்த்தியம்ங்கிறது உங்களுக்கு வாச்சியமா போயிடுறதே. சோ வியங்கியமான அந்த சாந்த ரசம்னு சொல்றது உங்களுக்கு வந்து அதுல அழகு இல்லை. வாச்ய வியங்கயோஹோ பிராதான்ய அப்ராதான்ய விவேகே பரஹ பிரயத்னஹா விதாதவ்யஹ. ஒரு பெரிய எஃபர்ட் பண்ணணும். ஏனா எதனால் துவனி குணீபூத வியங்கயோஹோ அலங்காராணாம் ச. இந்த இடத்துல வந்து அப்ரஸ்துத பிரசம்சாவும் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு மனுஷியன் வந்து அலங்காரங்கள் இருக்கோ இல்லையோ இந்த இடத்துல, இப்ப அப்ரஸ்துதமா இருக்கக்கூடிய விஷயம் ஒருத்தன் கஷ்டப்படுறவனுடைய ஒரு எஃபர்ட் இங்க சொல்றது. சுகத்துக்குன்னுட்டு போய் சுகமே தெரியாத நின்று இருக்கிறவன் பத்தி பேசுறது இங்க. அலங்காராணாம் ச அசங்கீர்ணஹா விஷயா சுக்ஞாதா பவதி. அலங்காரமா இல்ல குணிபூத வியங்கியமா இல்ல துவனிஹியா அப்படிங்கறத நம்ம நன்னா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்யதா பிரசித்த அலங்கார விஷயா ஏவ வியாமோகா பிரவர்த்ததே. இல்லைன்னா உங்களுக்கு அலங்காரம் இருக்கிற இடத்துல உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்பட்டுரும். இந்த அடுத்தது ததாஹின்னுட்டு ஒரு ஸ்லோகத்தை இங்க சொல்றார் லாவண்ய திரவிண வியகான்னு. இந்த இடத்துல வந்து அலங்கார கன்ஃபியூஷனே வருது உங்களுக்கு. என்ன அலங்காரம்ங்கிறத டிசைட் பண்ணணும். இத போய் அதுக்கப்புறம் துவனின்னு சொல்லக்கூடாது. யதா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. லாவண்ய திரவிண வியயா ந கணிதா கிளேஷோ மகான் ஸ்வீகிருதா ஸ்வச்சந்தஸ்ய சகீஜனஸ்ய வசதா சிந்தா ஜ்வரஹ நிர்மிதா. ஏஷாபி ஸ்வயமேவ துல்ய ரமணா பாவா த்வராகி ஹதா கோ அர்த்தஹ சேதசி வேதசா வினிஹிதா தன்வியாஹ தனும் தன்வதா. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, அர்த்தத்தை சொல்லிடுறேன். இது வந்து ஒரு சாதாரண மேலோட்டமான அர்த்தத்தை பார்த்துருவோம். ஒரு பெண்ணு அழகா இருக்கா, அந்த பெண்ண ரொம்ப அழகா படைச்சிருக்கான் பிரம்மா. இந்த பிரம்மா வந்து மனசுல என்னத்தை நினைச்சுண்டு இந்த பெண்ணோட இப்பெண்ணுக்கு இப்படி ஒரு உருவத்தை அவர் வந்து கல்பிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியலங்கிறான். What is the purpose of making such a beautiful figure? So, ko arthaha chetasi manasula vedhasa vinihitaha. Inda brahmavanala vinihitaha vaikkappattadu tanvyaha tanum tanmata vedhasa. தன்மையாகா இந்த பெண்ணினுடைய அழகான ஒரு மெலிந்த உருவத்தை கொண்ட இந்த பெண்ணினுடைய தனும் ஒரு சரீரத்தை தன்வதா நிர்மாணம் செய்கின்ற வேதசா பிரம்மாவினால் சேத்தசி மனதில் கோ அர்த்தா வினிஹிதா என்ன பிரயோஜனமானது வைக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்கிறான் ஒருத்தர். ஒரு பெண்ணு அழகா இருக்கா, அந்த பெண்ணினுடைய ஒரு உருவத்தை இந்த பிரம்மா கிரியேட் பண்ணிருக்கார். பிரம்மா கிரியேட் பண்றதே மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கார் எனக்கே தெரியல. வெறும் வந்து இந்த அழகு பொருட்களினுடைய ஒரு செலவாயிருக்கு. அவர் ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு உட்பட்டார். ஏன்னா பிரம்மா வந்து இதை கிரியேட் பண்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கணும். எக்கச்சக்க வந்து இந்த லாவண்ய திரவியம் அதாவது அழகு சாமான் எல்லாத்தையும் கொட்டிருக்காரு. இதுல எல்லாம் வேஸ்ட். இத்தனை சாமான் அதாவது நம்ம வந்து ஒரு பண்டம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், எல்லாத்தையும் போட்டு பண்ணிட்டு கடைசியில ரிசல்ட் வந்து நல்ல கல்லு மாதிரி வந்தது வச்சுக்கோங்களேன், அது போட்ட சாமானும் வேஸ்ட் இல்லையோ அந்த மாதிரி. சோ இங்க வந்து என்ன சொல்றாரு, அழகு பொருள் எல்லாத்தையும் கொட்டி இங்க பண்ணிருக்காரு இந்த பெண்ணை பண்றதுக்கு. லாவண்ய திரவிண வியயஹ ந கணிதஹ, யோசிக்கவே இல்லை. ந கணிதஹ என்னது? லாவண்ய திரவிண, திரவிணான செல்வம்னு அர்த்தம். லாவண்ய திரவிணம் அழகினுடைய அழகு செல்வங்கள். வியயஹ அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணது, அதை வந்து செலவழிச்சதுங்கிறது ந கணிதஹ எண்ணப்படவில்லை.
என்ன படா அதான் ஆமா அது வந்து கணக்கு பார்க்காத அவர் செலவழிச்சிருக்கார் இந்த சரீரத்தை நிர்மாணம் பண்றதுக்கு. கிளேஷஹா மகான் ஸ்வீகிருதா, அது மாத்திரம் இல்ல இவரோட எஃபர்ட்டும் பெரிய எஃபர்ட் வச்சு கலரி இருக்கோமோ இல்லையோ, நம்மளும் அடுப்புல எத்தனை நேரம் நின்று கலரி இருக்கோம், எல்லாருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஒரு தடவையாவது லைஃப்ல. அதனால மாமியோட மைசூர் பாக் மாதிரிங்கிறார், அந்த மாதிரியே தான் எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு தடவையாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். கிளேஷா மகான் ஸ்வீகிருதா, ஒரு பெரிய எஃபர்ட்ங்கிறதும் எடுத்திருக்காரு இந்த பிரம்மா. ஸ்வச்சந்தஸ்ய சகீஜனஸ்ய வசதஹ, ஸ்வச்சந்தஸ்ய வசதஹ சகீஜனஸ்ய சிந்தாஜ்வரஹ நிர்மிதஹ. ஸ்வச்சந்தஸ்யங்கிறச்சு ஒரு அந்த ஃப்ரெண்டு குரூப்புக்கெல்லாம் வந்து ஒரு சிந்தா ஜுவரகா கவலை வந்துருத்தான், அவளோட கூட இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சிந்தாங்கிற ஒரு ஜுவரம் கவலையானது நிர்மிதா நிர்மாணம் செய்யப்பட்டது இவரால். சரி கூட இருக்கிறவளாவது சந்தோஷப்படலாமோ இல்லையோ, என்ன கல்லா இருந்தாலும் சாப்பிட்டு வைப்போன்னு உடச்சாவது சாப்பிட்டு வைப்போம்னு இருக்கலாமோ இல்லையோ, அப்படியும் இல்லையா இங்க. சிந்தா ஸ்வச்சந்தஸ்ய வசதா, அவ மாட்டுக்கு தன்னிஷ்டப்படி இருந்துட்டு இருக்கா அந்த பெண்ணு, அவளுடைய சகீஜனசிய அந்த சகீஜனங்கள் இருக்காளே ஸ்வச்சந்தமாக அவ பாட்டுக்கு விஹாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பெண்கள், அதாவது இது எதுக்காக இந்த சகீஜனங்கள்லாம் வந்து தான் இஷ்டப்படிக்கு இருந்துட்டு இருக்கான்னா, இவளுக்கு ஒருத்தர் மேல ஆசை, அந்த அவன் நாயக்கனுக்கு தூதனாக அனுப்பணும் தூதியாக அனுப்பணும் தன்னுடைய சகிய அப்படிங்கிற மாதிரி எந்த வேலையும் இல்லையாம் அவளுக்கு. அதனால ஸ்வச்சந்தஸ்ய வசதா, இஷ்டபடி அவ இருந்துட்டு இருக்கா. இல்ல இவளுக்கோ விரக தாபம் இருக்கு, யாரோ ஒருத்தன ஆசைப்பட்டு இருக்கா அவன் கிடைக்கல, அதனால விரகத்துல இருக்கா, இவளுக்கு உண்டான பணிவிடைய பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேலையும் இல்லை இவளுக்கு. ஸ்வச்சந்தஸ்ய வசதா, இஷ்டப்பட்டு அவ மாட்டுக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஆனா மனசுல ஒரு கவலை இருக்கான் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். சிந்தா ஜுவரஹா நிர்மிதா, சிந்தைங்கிற ஒரு ஜுவரமானது மனசுல கல்பிக்கப்பட்டது. என்ன அவளுக்கு கவலை இப்போ? ஏஷா அபி ஸ்வயமேவ துல்லிய ரமண அபாவாது வராகி ஹதா, ஐயோ பாவம் இவ, வராகி பாவமான பெண்ணு இவ, இந்த அழகான பெண்ணு. ஏன்னா துல்லிய ரமண அபாவாது, அவளுக்கு ஒப்ப ஒரு கணவன் இல்லாம இருக்கானே அப்படி அப்படின்னு இவெல்லாம் வருத்தப்படுறாளாம் கவலைப்படுறாளாம் இவளுக்கு மனசுல. நினைச்சுட்டு இந்த பிரம்மா வந்து இப்படி படைச்சார் அப்படின்னு கேக்குறா. இதுல வந்து இது இது இப்ப அப்ப ஸ்லோகம் அழகா இருக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்ல, வாச்சியார்த்தம் நம்ம புரிஞ்சுட்டோம், இதுல வியங்கியத்துலதான் விசாரணையே. இது என்ன ஸ்லோகம், யாரு எழுதிருக்கலாம், யாரு இந்த மாதிரி சொல்லிருக்கலாம், இது வந்து நிஜமாவே ஒரு பெண்ணை பத்தின ஸ்லோகம் தானா, அந்த மாதிரி விசாரணை அடுத்த பேராகிராஃப்ல ஆரம்பிக்கிறார். அத்த சில பேர் என்ன சொல்றான்னா, வியாஜஸ்துதி வியாஜஸ்துதிர் அலங்காரா இது வியாக்கியாயி கேனச்சுது. வியாஜஸ்துதினா என்ன, இந்த பெண்ணு ஆக்சுவலி ரொம்ப அழகு, அந்த பெண்ணனுடைய அழக வர்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி அவளை வந்து ஸ்தோத்திரம் பண்றதுக்காக நிந்தை பண்ற மாதிரி இருக்கு, திட்டுற மாதிரி இருக்கு, என்னத்துக்காக இந்த மாதிரி இப்படி கொட்டிருக்காரு பிரம்மா அப்படின்னு எல்லாம் அவரை திட்டுற மாதிரி வச்சுண்டு, ஆனா இன்ஃபேக்ட் ஸ்துதியிலதான் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறது நமக்கு வந்து ஒப்புக்கொள்ற மாதிரி இருக்கும் இல்லையோ இப்போ. ஆமா அதான், அததான் வியாஜஸ்துதியும்போ. வாச்சியத்வேன அவளுடைய சௌந்தர்ய அதிசாலித்வம், அவளுக்கு ஒப்ப ஒரு ஒரு காதலன் கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவளுடைய ஒரு லாவண்ய சம்பத் அதிகமா இருக்குங்கிறத ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்திருக்கு இப்படின்னு சில பேர் சொல்றா. ஆனா நம்ம ஆனந்தவர்தனன் அது இல்லைன்னு இப்ப டினை பண்ண போறார். ஆனந்தவர்தனன் மாத்திரம் இல்ல, பின்னாடி வந்து அபய தீட்சிதரும் குவலையானந்தத்துல இத வந்து அப்ரஸ்தத பிரசம்சான்னு சொல்ற.
அதுக்கு வந்து இவ ரீசனிங் கொடுக்க போறா. தது ந சதுரஸ்ரம் அப்படிங்கறச்சு, தது ந சதுரஸ்ரம்னு ந யுக்தம்னு அர்த்தம், இது சரி கிடையாதுன்னு அர்த்தம். வியாஜஸ்துதின்னு சில பேர் சொல்றா இத, ஆனா இது வியாஜஸ்துதி இல்ல அப்படின்னா யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தன் வந்து மனசுல நினைச்சுண்டான்னா, ஒரு ராகியா இருக்கிறவன் இந்த மாதிரி நினைச்சுண்டான்னா, அவன் ஆசைப்படுறான். ஒருத்தன் வந்து இந்த பெண்ணு பேர்ல ஆசைப்படும் பொழுது அவன் எப்படி, ஐயோ பாவம் இவளுக்கு வந்து ஒப்ப ஒருத்தன் இல்லையே அப்படின்னு அவன் பேசுவானா? எனக்கு கிடைக்கலையேன்னு வேணா சொல்லுவான், இல்ல எவனுக்குதான் இவ கிடைக்க போறாளோன்னு பேசலாம். ஐயோ பாவப்பட மாட்டான், யோசிச்சு பார்த்தேன்னா. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால இது வந்து ஒரு பெண்ணை குறிச்சு இருக்க முடியாதுங்கிறதுக்கு தான் வர. இப்ப படிப்போம். சோ யதா அஸ்ய அபிதேயஸ்ய ஏதத் அலங்கார ஸ்வரூப மாத்திரம் பர்யவசாயித்வே தூ ந ந சுஸ்லிஷ்டா. இந்த இங்க வரணும், இந்த சுஸ்லிஷ்டாங்கிறது இங்க வரணும். என்னோட டெக்ஸ்ட்ல இங்க சரியா இல்ல. உங்களோடது சரியா இருக்கும் இல்லையோ? அதுதான். சோ அஸ்ய அபிதேயஸ்ய வியாஜஸ்துதியில பார்த்தோம்னா இதோட நின்னுடும். நமக்கு வந்து என்ன, ஒரு ஒரு நிந்தை பண்ற மாதிரி இருக்கு, ஆனா ஸ்தோத்திரம் தான் வெங்கமா இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தோட அலங்கார ஸ்வரூப மாத்திர பரியவசாயித்வே, அலங்காரம் மாத்திரத்துல போய் பரியவசானம்னா முடியறது, அதில் மாத்திரம் முடிவை அடைந்து இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன சுஸ்லிஷ்டதா, அது ஒட்டி வரல. ஏனென்றால் எதோ யதஹ ந தாவத் அயம் ராகிணஹ கஸ்யசித் விகல்பஹ. இது ஒரு ராகி ஆசை கொண்டவனுடைய ஒரு விகல்பம் தாட்ஸா இருக்க முடியாது. தஸ்ய ஏஷாபி ஸ்வயமேவ துல்லிய ரமணாபாவாத் வராகி ஹதா இத்தியேவம் வித உக்தி அனுபபத்தேஹே. அவன் அந்த மாதிரி பேச மாட்டானே, அவளுக்கு வந்து ஒருத்தருமே இல்ல, அவ வெறும்னு அப்படியே தனியா இருக்க போறா, ஐயோ பாவம்னு பேச மாட்டான், அது அவனுக்கு ஒட்டி வராது. அதனால இட் கேனாட் பி தி வேர்ட்ஸ் ஆஃப் எ லவர். அடுத்து நாபி நீராகஸ்ய, இல்ல ஒரு சன்னியாசி பேசுறான் அப்படின்னு இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னு, அதாவது ராகமே இல்லாத ஒருவன், ஆசைப்படாத ஒருவன் பேசலாமோ இல்லையோ அப்படிங்கறச்சு, நீராகஸ்ய தஸ்ய ஏவம் வித விகல்ப பரிகார ஏக வியாபாராது. வீதராகனா இருந்தான்னா அவனுக்கு ராகம்ங்கிறது இருக்க கூடாது, இந்த மாதிரி அவன் வர்ணிக்கவே கூடாது முதல்ல. இந்த மாதிரி ஒரு விவகாரத்துல அவன் ஈடுபட மாட்டான். அடுத்தது நச்ச அயம் ஸ்லோகா க்வசித் பிரபந்தா இது ஸ்ரூயதே. இல்ல இது ஏதோ ஒரு ஒரு டெக்ஸ்ட்ல நடுவுல வருதோ இல்லையோ, அதனால அந்த இடத்துல இட் கேன் ஃபிட் இல்லையா? யாரோ ஒருத்தர் சொல்றான் அந்த மாதிரி இருக்கலாமோ இல்லையோ, அதுல என்ன தப்பு அப்படின்னா, இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய குமார சம்பவம் மாதிரி ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து எடுத்ததாக கேள்விப்படவில்லை. ஏன தத் பிரகரண அனுகத அர்த்ததா அஸ்ய பரிகல்பியதே. இல்ல அந்த பிரகரணத்துல அந்த கான்டெக்ஸ்ட்ல இது வந்து ஒட்டி வந்துடுறது இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லலாம்னா அதுவும் ஒட்டி வரல. எல்லா இடத்துலயுமே வராது. ஆமா, பாக்யமானவன் அவளுடைய உதட பருக போறானோ அப்படின்பர் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு அர்த்தம் ரிஃப்ளெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு இத வந்து ஒரு காமியை சொல்றதா எடுத்துக்கலாம். காதம்பரி எல்லாத்துலயும் கூட வருமே, அப்ப கூட அவளுக்கு வந்து இது வராது, இப்படி இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வரப்போறது இல்ல இல்லையா? ஐயோ பாவம்னு ஃபீல் பண்ண போறது இல்ல, அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. இது இன்னொன்னு, இவருடைய ஒரு அனுபவம் யோசிச்சு பாருங்கோ, ஆனந்தவர்தனனுடைய அனுபவத்துல அவர் பார்த்த காவியங்கள்லயும் வரலங்கிறதையும் சொல்லலாம். க்வசித் பிரபந்தே இது இது ந ஸ்ரூயதே, இது வந்து அப்படியும் எனக்கு வந்து கேள்விப்படல அப்படிங்கிறார். தஸ்மாத் ஆகையினால் இப்ப என்ன எடுத்து இந்த இடத்துல அப்ரஸ்துத பிரசம்சா இயம், இது வந்து அப்ரஸ்துத பிரசம்சா அப்படின்னா நான் கான்டெக்ஸ்டுவலா ஒரு விஷயத்த பிரசம்ச பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, இங்க வந்து திஸ் இஸ் நாட் த கான்டெக்ஸ்ட். இப்ப இந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, வந்து ஒரு
இக்ஷு வந்து அப்படியே பீடார்த்தம் மற்றவாளுக்காக வந்து அது பீடைய அனுபவிக்கிறது அப்படியே அதை போட்டு புழியரா இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்லோகம் கரும்பு கரும்பினுடைய ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா அந்த கரும்பை வந்து சொல்லணுங்கிறது இல்லையே வாளுடைய ஒரு இது அந்த கரும்பை வச்சுட்டு ஒரு மனுஷியன் எவ்வளவு கஷ்டப்பட்ட அனுபவிக்கிறாங்கிறது தானே அந்த இடத்துல அப்பிரஸ்துத பிரசம்சா தானே உங்களுக்கு அதனால பிரஸ்துதம் இங்க வேற ஏதோ கான்டெக்ஸ்டுவல் வேற ஏதோ யஸ்மாத் அனேன வாச்சியேன குணீபூத ஆத்மனா நிஸ்ஸாமான்ய குண அவலேப ஆத்மா தஸ்ய நிஜ மகிம உத்கர்ஷ ஜனித சம சமத்சர ஜன ஜ்வரஸ்ய விசேஷஜம் ஆத்மனஹ ந கஞ்சிதேவ அபரம் பஷ்யதா பரிதேவிதம் ஏதத்து பிரகாசியதேங்கிறார் இது அதாவது தர்மகீர்த்தின்னு ஒருத்தர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் இதுன்னு பின்னாடி வரப்போறது சொல்ல போறார் தர்மகீர்த்திங்கிறவர் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காராம் அதாவது தான் வந்து ரொம்ப நிசாமான்ய குண அவலேப ஆத்மா தஸ்ய தனக்கு ஒப்ப ஒரு குணம் கொண்டவன் இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு தீர்மானம் அவனுடைய அரகன்ஸ் அவலேப அதனால ஆத்மாத்தன பூரிச்சு போயிருக்கான் நான் தான் வசத்தி அப்படின்னு செல்ஃப் ப்ரைடு ரொம்ப ஹையா ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் தன்னை பத்தி சொல்லிக்கிறானா என்னத்துக்காக என்ன வந்து இந்த மாதிரி பிரம்மா படைச்சார் அப்படின்னு என்னுடைய எங்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே நான் இது இதை வந்து என்னன்னு நினைச்சுட்டு இந்த பிரம்மா வந்து படைச்சார் நோபடி இஸ் எல்லாரும் சுத்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் பொறாமை என் பேர்ல அப்படின்னு ஒரு கவி அரகண்டா பேசுறாது அந்த ஸ்லோகம் இதுங்கிற நிசாமான்ய குண அவலேப ஆத்மா தஸ்ய தனக்கு ஒப்ப தனக்கு சத்ருஷமான ஒரு குணம் இல்லை அந்த குணம் இல்லைங்கிற காரணத்தினால நிசாமான்ய அசத்ருஷ குணஹ அதனால் அவலேப ஒரு கர்வம் அந்த கர்வத்தினால் ஆத்மாத அப்படியே ரொம்ப ப்ரௌடா இருக்கக்கூடிய ஒருவன் நிஜ மகிம உத்கர்ஷ ஜனித சமத்சர ஜனஜ்வரஸ்ய தன்னுடைய மகிமை ஆத்ம மகத்துவம் இருக்கு அவனுக்கு அதனுடைய உத்கர்ஷம் அதனுடைய மேன்மை காரணமாக ஜனித மற்றவர் ஜனங்களுக்கு ஒரு மத்சரம் ஒரு பொறாமையை உண்டுபடுத்தினவனான இந்த ஒரு பர்சன் விசேஷஜம் ஆத்மனஹா ந கஞ்சித்து ஏவ அபரம் பஷ்யதா ந பஷ்யதா விசேஷஜம் கஞ்சித்து இன்னொரு ஒரு எக்ஸ்பர்ட் அபரம் இன்னொரு ஒரு எக்ஸ்பர்ட் ஆத்மனஹா அபேக்ஷயா அப்படி எடுத்துக்கணும் ஆத்மனஹா அபேக்ஷயா அபரம் கஞ்சித்து ந பஷ்யதா தன்னை காட்டிலும் தன்னை தனக்கு நிகரா இன்னொரு ஒரு எக்ஸ்பர்ட்ட பார்க்காத காரணத்தினால அவனுடைய பரிதேவிதம் ஏதது இது பிரகாசியதே ஆமம் புலம்பல் இது தனக்கு ஒப்ப ஒருத்தர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் புலம்பறான் அப்படிங்கிறார் தர்மகீர்த்தி ஸ்லோகாய் இது பிரசித்திஹி ஏன்னா இது வந்து தர்மகீர்த்தியினுடைய ஸ்லோகம்னு நமக்கு தெரியறதோ இல்லையோ அப்படிங்கிறார் இந்த அப்ரஸ்துதம் என்ன விஷயம்ங்கிறதுக்காக வரேன் ஒரே ஒரு நிமிஷம் ஸ்வச்சந்த வாசி சகீஜன சிந்தா நிர்மாணேன ஸ்வ அத்புத குண உத்கர்ஷ கிருத ஸ்பர்த அது பாருங்க அதுதான் இங்க லாவண்ய திரவிண வ்யய கணன அபாவேனங்கர்ச்சே கிளேஷாதிசய ஸ்வீகாரேணச்ச பிரதம சரண வாச்சியேன சோ அது வந்து ரொம்ப துக்கம் ரொம்ப கிளேஷம் ஜாஸ்தியா இருக்கு அதனால இப்ப என்ன ஆயிடுதுன்னா பரிதேவகசிய அத்புத குணகண மண்டித்தத்துவம் லாவண்ய திரவிண வ்யய அழகு பொருளை போட்டு கொட்டி இருக்காங்கிறதுனால என்ன இவனுக்கு எக்கச்சக்க புத்தி இருக்குன்னு அர்த்தம் ரைட்டா அடுத்தது ஸ்வச்சந்த வாசி சகீஜனசிய சிந்தா நிர்மாணம்னு சொன்னார் சுத்தி இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரே கவலை அப்படின்னா என்ன கவலை அவளுக்கெல்லாம் இந்த இடத்துல என்ன கவலைன்னா ஸ்வ அத்புத குண உத்கர்ஷ கிருத ஸ்பர்தா தன்னோட போட்டி போடணும்னு நினைச்சு ஜனங்கள்லாம் வந்து பொறாமப்படுறான் அவளுக்கெல்லாம் கவலை மனசுல அது வந்து அப்படியே கொதிக்கிறது மனசுல மன கொதிப்பு ஜாஸ்தியா இருக்கு ஜனங்களுக்கு சுத்தி இருக்கிற பெண்களுக்கு சுத்தி இருக்க ஜனங்களுக்கு கவிகள் மத்த கவிகளுக்கு அதுக்கப்புறம் து
ஒரே ரமண அபாவாத்துன்னு தனக்கு நிகரா இன்னொருத்தர் கிடையாதுன்னு அர்த்தம். இதனால என்ன ஒரு மனசுல வச்சுட்டு அவர் என்ன வந்து இந்த மாதிரி ஒரு பிரயோஜனமே இல்லாத அவர் வந்து சிருஷ்டி பண்ணிருக்கார் பிரம்மா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கவி புலம்புறானா ஒரு அரகன்ஸ்ல. ததாச்ச அயம் தர்மகீர்த்தேஹே ஸ்லோகா இது பிரசித்தி. இது வந்து தர்மகீர்த்தியினுடைய ஸ்லோகம்னு தெரியறது. இருக்கவே முடியாது. எனக்கு ஒப்ப இன்னொருத்தர் இருக்க முடியாதுங்கிறான். யாருமே இன்னொரு ஒரு ஸ்லோகத்துல இதே மாதிரி ஒரு ஒரு ஐடியாவோட அவர் வந்து இன்னொரு ஒரு ஸ்லோகம் பண்ணிருக்கார். அத வேணா நெக்ஸ்ட் கிளாஸ் பாப்போம் நம்ம.